வாருங்கள் அறிவுசார் உலகம் படைப்போம் இன்றைய தலைப்பு இந்தியா நிர்வகித்து வந்த அயல்நாட்டு தபால்துறைகள் எவை அவற்றை எத்தனை ஆண்டுகள் நிர்வகித்து வந்தன ஏன் நிர்வகித்து வந்தன அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன இந்தியாவில் இருந்தன என்பன போன்ற பல தகவல்களை உங்களோடு பகிர்வது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன் இப்போ பழங்கால இந்தியாவில் செய்திகளை பரிமாற சிறந்த அரசு அமைப்புகள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு சொல்லுது கிமு முன்னூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே சந்திரகுப்த மௌரியர் காலத்திலேயே உலகின் முதன் முதல் தபால் சேவை இந்தியாவில் தான் தொடங்கியது என்றதற்கான வரலாற்றுச் சான்றுகள் இருக்கின்றன உலக அளவில் ரோம் பேரரசில் கடந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில்தான் பேரரசர் மேக்ஸ்மில்லர் காலத்தில் தபால் சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் மன்னர் சிக்கதேவராயர் காலத்தில் மைசூரில் சிறந்த ஒரு தபால் அமைப்பு நடைமுறையில் இருந்ததாகவும் இதற்கெல்லாம் முன்னோடியாக இந்தியா விளங்கியது என்பதில் என்பதுதான் நமக்கு பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா கிழக்கிந்திய கம்பெனி நமது தேவைகளுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் மும்பை சென்னை ஆகிய நகரங்களில் தபால் அலுவலகங்களை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டில் வங்காள கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் பொதுமக்களும் பயன்படுத்தலாம் அப்படின்னு தபால் வசதியை விரிவுபடுத்தினார் அத்துடன் தபால் அமைப்பை நிர்வகிக்க போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் என்ற ஒருவரை நியமனம் செய்தார் இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டில் இருந்து இந்திய தபால் தபால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன்படி பொதுமக்களும் இந்த தபால் துறையில் பயன்பாடை பெறலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்தியாவின் முதல் தபால் தலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டில் சிந்து பகுதியில் கமிஷனராக இருந்த பார்ட்டன் பெரேரா என்பவரால் வெளியிடப்பட்டது சிந்த் டாக் என்ற பெயரில் வெளியான இந்த தபால் தலை தான் ஆசியாவிலேயே வெளியான முதல் தபால் தலை என்ற சிறப்பையும் இது பெறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காவது ஆண்டில் இந்திய தபால் சேவை அதிகாரபூர்வமாக அமலில் வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவில் பின்கோடு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு இந்த பின்கோடுனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பின்கோடு வந்து ஆறு இலக்கங்களை கொண்டதாக இருக்கும் இடமிருந்து வளமாக நம்ம அந்த எண்ணை வந்து கணக்கிட்டோமானால் முதல் எண் தபால் அலுவலகத்துடைய புவியியல் இருப்பிடத்தை குறிக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய இரண்டு இலக்கங்களும் துணை மண்டலத்தையும் கடைசி மூன்று இலக்கங்கள் தபால் பிரிப்பு அலுவலகத்தையும் குறிக்கின்ற எண்ணாக அது இருக்கும் அதாவது பின்கோடு என்பது ஆறு இலக்கம் கொண்டது முதல் எண் வந்து அந்த அலுவலகம் எங்கிருந்திருக்கோ இருக்கிறதோ அந்த புவியியல் இருப்பிடத்தை குறிக்கும் இப்போ உதாரணமாக தமிழ்நாடு என்றால் ஆறு என்ற எண்ணில் குறிக்கும் அது வந்து நம்ம புவியியல் இருப்பிடத்தை குறிக்கக்கூடிய எண்ணாகும் ஆக அந்த ஆறில் ஆரம்பித்தாலே நமக்கு வந்து அது தம் தமிழ்நாட்டுடைய தபால் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு வந்து துணை மண்டலத்துடைய எண்கள் கடைசி மூன்று வந்து எந்த தபால் அலுவலகத்தில் தபால்கள் பிரிக்கப்படுமோ அதனுடைய எண்களாக அது இருக்கும் அப்போது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அமீரகத்திலையும் முதன் முதலாக தபால் சேவைக்கு என்று பிரத்யேக துறை ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அதற்கு முன் அமீரகத்தில் தபால் சேவையில் என்ன இருந்தது அப்படின்னா பழங்காலம் முதல் இந்தியாதான் தபால் பரிமாற்றத்தில் முன்னோடியாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்போதிருந்தே அமீரகம் இந்தியா இடையில் அமைதியான வர்த்தக உறவுகள் இருந்திருக்கிறது குறிப்பாக முதல் உலக போர் முடிவுக்கு வந்த பிறகு இஸ்லாமிய நாடுகளுடைய நாணயங்கள் வளைகுடா நாடுகளில் மறைய தொடங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டில் அமீரகம் இந்தியா இடையிலான வர்த்தக தொடர்பு மேலும் நெருக்கமாச்சு அந்த நேரத்தில் தான் முதன் முதலாக இந்திய ரூபாய் நோட்டுகள் அமீரகத்தில் புழங்க தொடங்கியது அதாவது பழக்கத்தில் வந்தது அப்போ வர்த்தகத்தில் தங்கம் பண்டமாற்றாக கொடுக்கப்பட்டு வந்த காலத்தில் அதற்கு பதிலாக ரூபாய் நோட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போது தான் அப்போ அந்த ரூபாய் நோட்டுகள் மன்னர் ஜார் ஐந்தாம் ஜார்ஜ் காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஆ இந்த காலகட்டத்தில் இந்திய பணம் மட்டுமில்லாமல் தபால் சேவையையும் அமீரகத்தில் இந்தியாவே நிர்வ நிர்வகித்து வந்தது என்பது தான் வியப்பான ஒரு செய்தி ஏன்னால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அமீரகத்தில் தபால் சேவை தொடங்கப்பட்டது அப்போதைய இந்திய அரசு தான் அமீரகத்தின் தபால் சேவையையும் நிர்வகித்து வந்தாங்க அப்போ இந்தியாவில் உள்ள முறையைப் போலவே அமீரகத்திலும் தபால் சேவை செயல்பட்டது இந்த சேவையானது இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு வரை இருந்தது என்பது தான் வரலாறு அப்போ சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா அமீரகத்தின் தபால் சேவை நிர்வகிப்பதை நிறுத்தி கொண்டது இருந்தாலும் அந்த வழிமுறையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை துபாயில் அமலில் இருந்தது குறிப்பிடத்தக்கது இப்போ அமீரகம் மட்டும் இல்லாமல் குவைத் பக்ரைன் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளில் தபால் சேவையையும் அதே காலகட்டத்தில் இந்தியா நிர்வகித்து வந்தாங்க அன்றைய அமீரக தபால் தலைகளின் விலைகளில் பார்த்திங்கன்னா தலைவர்கள் படத்துடன் ரூபாய் நயா பைசா அல்லது ஆங்கிலத்தில் என்பி என்ற எழுத்துக்கள் கொண்டே அச்சிடப்பட்டிருப்பது இப்போவும் நம்ம பார்க்க முடியும் அந்த பழைய தபால் தலைகளை பார்த்திங்கன்னா அதில் நயா பைசா என்பதை அர்த்தமாக என்பி என்ற எழுத்து ஆங்கிலத்தில் குறிக்கப்பட்டிருப்பதையும் தமிழ்கள் என்ற என்பி என்ற எழுத்தும் குறிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும் இதற்கு அந்த காலகட்டத்தில் இந்திய ரூபாயும் அமீரகத்தில் புழக்கத்தில் இருந்தது மற்றொரு காரணமாக இருந்துச்சு ஒருங்கிணைக்கப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகம் உருவாக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் தான் அமீரகத்திற்கு என்ற பிரத்யேகமான தபால் சேவை தகவல் தொடர்பு அமைச்சி அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுச்சு அப்போது தமிழ் சாரி தபால் சேவையை நிர்வகிக்க அந்த அமைச்சகம் தபால் சேவைகள் பொது இயக்குநரகம் என்ற அரசு துறையை உருவாக்கினாங்க பிறகு அமீரக தபால் குழுமம் அதாவது எமிரேட்ஸ் போஸ்ட் குரூப் என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தற்போது நடைமுறையில் இருக்கிற மாதிரி புதிய முறை வந்து ஒன்று உருவாக்கப்பட்டது அமீரகத்தில் அதன்படி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தபால் சேவையையும் அமீரக அரசு நிறுவனம் செய்து வரும் வருகிறது பொதுவாக மற்ற நாடுகளின் போல இல்லாமல் அமீரகத்தில் தபால் சேவையானது தனித்துவம் பெற்று காணப்படும் என்னென்னா அமீரகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள தபால் பெட்டியில் தபால்களை போட்டுவிடலாம் ஆனால் டெலிவரி சேவை மட்டும் இன்று வரைக்கும் அது கிடையாது இதுக்கு என்னென்னா சாதாரணமாக ஒரு நிறுவனம் அல்லது தனிப்பட்ட நபருக்கு டெலிவரி சேவை வேண்டும் அப்படின்னா அதற்கான தபால் பெட்டி எண்களை வந்து வாங்கணும் அதாவது பின்கோட் நம்பர்ஸ் அவங்களுக்கு தபால் பெட்டி எண் வந்து சிறப்பாக அனுமதி பெற்று வாங்கி அந்த பெட்டியில் வந்து நிறுவனத்தை சார்ந்த தபால்கள் அல்லது தனிநபர் வசிக்கும் அந்த இடத்தின் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் அவர்களுக்காக பிரத்யேக தபால் பெட்டி ஒதுக்கப்படும் இதற்கான ஒரு தனி அறையும் ஒவ்வொரு தபால் நிலையத்தையும் இருக்கும் அந்த பெட்டி பெட்டிக்கு வந்து தனி எண்கள் வழங்கப்பட்டு குறிப்பிட்ட தபால் பெட்டி எண்களை எழுதி அனுப்பினா அந்த பெட்டியில் அந்த தபால்கள் கொண்டு சேர்க்கப்படும் பிறகு அந்த தபால் பெட்டி எண்ணுக்கு உரிமையாளர் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் பிரதிநிதிகள் அல்லது அவங்களால் வழங்கப்பட்ட அந்த சாவியை கொண்டு போய் பெட்டியை திறந்து தபால்களை எடுத்துக்கொள்ளலாம் இதில் அவ்வப்போது தபால்களை நாமே சோதனை செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு என்ன வந்து போஸ்ட்மேன் அப்படிங்கிறது கிடையாது அமீரகத்தில் அப்போ தபால் சேவையை மேம்படுத்தும் விதமாக தான் தற்போது குடியிருப்பு பதிகள்லையும் அடுக்குமாடி குடியிருப்புகள்லையும் பிரத்யேகமாக தபால் பெட்டிகள் வைத்துக்கொள்ள அமீரக தபால் குழுமம் வந்து மை ஹோம் சர்வீஸ் அப்படின்னு ஒரு புதிய சேவையை துவங்கி இருக்கிறாங்க அந்த சேவையில் பிரத்யேக தபால் பெட்டி குடியிருப்புகளுக்கும் வழங்கப்படும் அதில் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை தபால்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படும் அப்போது வாரத்துக்கு ஒரு முறை தபால்களை கொண்டு வருவதற்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட தொகையை வந்து செலுத்த வேண்டும் எப்படி நம்ம வந்து இப்போது சேஃப்டி லாக்கர் வச்சுருக்கோமோ அதை மாதிரி தான் அங்கே தபால் அலுவலகத்தில் ஒரு சேஃப்டி பாக்ஸ் இருக்கும் அதில் அவங்க தபால்கள் போடப்பட்டிருக்கும் இவங்களே திறந்து முடி எடுத்துக்கணும் தபால் சேவைக்கான போஸ்ட்மேன் என்ற பதவி அங்கே இல்லை அப்போ அதற்கு மேற்பட்ட தபால்களை வந்து கொண்டு சேர்க்க வேண்டுமா கூடுதல் கட்டணம் வந்து செலுத்தணும் ஆண்டுதோறும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவாங்க கூடுதலான தபால்கள் வருது அப்படின்னா அதுக்கேற்றவாரி அவர்கள் தபால் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்து விட்டதுனால இந்த காலத்தில் தபால் துறை வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்திருப்பது எல்லோரும் அறிந்தது தான் இப்போ இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து மெசேஜ் இன்றைக்கி வந்து அனுப்பும்போது கரெக்டாக இன்றைக்கி வந்து துறை வந்து மூடப்பட்டிருப்பது நம்மெல்லாம் அறிந்தது தான் அதுபோல தான் இதை சரி செய்யும் விதமாக தான் தபால் துறையுடன் இணைந்து பல புதிய திட்டங்கள்லாம் தொடங்கியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக அமீரக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளிக்கூட மாணவர்களெல்லாம் தபால் எழுத வைத்து தபால் தலைகளை சேகரிக்க செய்கிறது போன்ற பல முயற்சியில் ஈடுபடுறாங்க அதன் மூலம் அந்த சேவையை வந்து நூற்றாண்டுகள் கடந்தும் அந்த தங்களுடைய எழுத்துக்களை அழியாது கடித வடிவில் பாதுகாக்க செய்யும் தபால் துறை ஒரு சிறந்த சேவை அமைப்பாக இருக்குது இங்கே தமிழகத்திலையும் என்ன செய்கிறாங்க அதே மாதிரி தபால் தலைகள் சேகரிப்பாளர்களுக்கு வார வருடந்தோறும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுக்கு எக்ஸிபிஷன்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கான போட்டிகள்லாம் நடத்தப்படுகின்றன தனிநபர் வந்து தன் தபால் தலையை வெளியிட வேண்டுமானால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு தபால் தலையில் அவர்களுடைய புகைப்படங்கள் அச்சிடப்பட்டும் கொடுக்கப்படுகின்றன ஆனால் ஒரு இன்று நாம் வந்து இந்தியா வந்து எவ் எவ்வளோ பறந்து விரிந்து தனது தபால் துறை சேவையை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பொழுது வியப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு அமீரகத்துக்கு இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குவைத்து பக்ரைன் ஓமன் போன்ற நாடுகளுக்கும் சேர்த்து அதாவது பன்னாட்டு தபால் துறையாக இருந்த ஒன்று இன்று சுருங்கி பல தபால் துறை வந்து அழிவு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி கடிதம் எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது அது அதனுடைய எதிரொலி என்ன அப்படின்னா அந்த பாச உறவுகள் கூட இன்றைக்கி பிரிஞ்சு குறைந்து கொண்டே வருகிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஒரு காலகட்டத்தில் ஒரு பொங்கல் வருகிறது தீபாவளி அல்லது பிறந்த நாள் வருகிறது என்றால் குறிப்பிட்ட தினங்களில் வாழ்த்து செய்திகளை அனுப்புவதும் அதை பிரித்தெடுப்பதற்கு ஸ்பெஷலாக வந்து ஆட்களை நியமனம் செய்து அந்த தபால்கள் பிரித்து ஒரு மாதம் கூட ஆகிவிடும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து அட்டைகள் அதிகமாக குவிகிறதுனால உடனே டெலிவரி கொடுக்க முடியாது ஆனால் இந்த அமீரக தபால் வந்து சிறப்பாக எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு தபால் பெட்டி எண்ணை வாங்கி கொள்ள வேண்டும் அவரவர் போய் அந்த திறந்து தங்கள் தபால்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் வந்து ஒரு தபால் துறை ஊழியருடைய வேலை அங்கு குறைக்கப்படுகிறது அதே நேரம் வந்து அவர்களுக்கு வரக்கூடிய தபால்கள் குறிப்பிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்ஸில் போடப்படும் இப்போ வந்து நம்ம பின்கோடு எழுதாமல் அநேக நேரங்களில் தபால் துறை ஊழியர்களை வந்து சிரமப்படுத்துவோம் அநேக இடங்களில் எனக்கு தெரியல ஊர் பேரை மட்டும் எழுதி வச்சுடுவோம் அது எங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் வந்து நமக்கு வந்து சேரும் ஏன்னா ஒரே பெயரில் பல கிராமங்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது அது மாவட்டம் எழுதாமல் விட்டுடுவோம் அல்லது த ஸ்டேட் எழுதாமல் விட்டுடுவோம் பல இடங்களில் சுற்றி அது வரும் ஸோ இது போன்ற சிரமங்களை நாம் கொடுக்காமல் கண்டிப்பாக பின்கோடு நம்பரை நம்ம குறிப்பிட்டு எழுதுவோமானால் சரியான நேரத்தில் தபால்கள் சென்றடையும் இந்த அமீரக தபால் துறையை நாம் நிர்வகித்தோம் என்று பெருமை கொள்ளலாம் ஷைஹிந்த்